ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கான்சக்ரேஷன். இது 2023ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரோட்டோரமா நடந்து வராங்களே இவங்க தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர் கிரேஸ். அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்க மனசாட்சி பேசுற மாதிரி இருக்கு. நான் ஒரு கார்டியன் ஏஞ்சல்னு என் தம்பி சொல்லுவான், ஆனா எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு அவங்க மனசு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போதே ஒரு சிஸ்டர் அவங்க முன்னாடி திடீர்னு வந்து துப்பாக்கி அவங்க முன்னாடி காட்ட அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம கிரேஸ் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. ஒரு கிளையண்ட மீட் பண்ணவங்க, பாருங்க உங்களுக்கு வந்திருக்க நோய்க்கு ஒரு பெரிய டாக்டருக்கு எழுதி கொடுக்கறேன், அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க, மிராக்கிள்ஸ் மாதிரி சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு வெளியில பிரைவேட்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா, கொஞ்சம் பாத்து பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவரு என்னோட ஃப்ரெண்டு தான், நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு அவங்களை அனுப்பி வைக்கிறான். அப்புறம் அவங்களோட கேஸ பத்தி இன்னொருத்தர் கிட்ட பேசிட்டு வரா. அவரு, நீ சிங்கிள் தானமா அப்படின்னு நக்கலா கேட்க, நான் சிங்கிள்லாம் கிடையாது அப்படிங்கிறா. அப்புறம் நீ என்ன நன்னா அப்படின்னு அவரு திரும்பவும் கேட்க, அதெல்லாம் இல்லவே இல்ல, இந்த கேஸ மட்டும் கொஞ்சம் பாத்து விட்டுருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னவ நேரா வீட்டுக்கு போறா. வீட்டுல அவ ஏதோ பிரவுஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குது. எழுந்து போய் பாக்குறா, யாருமே இல்லங்க. இவளும் இவளோட தம்பியும் ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. தம்பியோட மேல ஏதோ ஒரு ரத்தக்கரை இருக்க மாதிரி இருக்கு. அத வரடி பாக்குறா. திடீர்னு பின்னாடி ஒரு சிஸ்டர் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறா, அங்க யாருமே இல்ல. அதே சமயத்துல ஒரு போன் வருது, ஒரு பேட் நியூஸ்மா, உங்களோட தம்பி இறந்து போயிட்டாரு, அது சூசைடா மர்டரா நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அவரோட பாடி ஸ்காட்லாண்ட்ல இருக்க ஒரு கன்னியாஸ்திரி மடத்துக்கிட்ட கிடந்தது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவ அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்து இருந்ததே ஒரு தம்பி, அவனும் இறந்துட்டான். அடுத்த சீன்ல அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த ஊருக்கே போறா. அங்க போய் இறங்கின உடனே டெல் ஹாரிஸ் ஒரு டிடெக்டிவ பாக்குறா. அவரு தான் இவளுக்கு கால் பண்ணி உங்க தம்பி இறந்துட்டாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவரு. என்னாச்சு, என் தம்பியை பாக்கணும் அப்படிங்கிறா. அவரும் போன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கேக்குறாரு. கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னு, அப்படி வாங்க நம்ம கன்னியாஸ்திரிகள் இருக்க மடத்துக்கு போலாம் அப்படின்னு இவளை கூட்டிட்டு போறாரு. போற வழியில ரோம்ல இருந்து ஃபாதர் கேரல்னு ஒருத்தர் இந்த கன்னியாஸ்திரிகள் மடத்தை பாக்க வந்தாரு. அவரு இப்படி சாப்பலுக்கு நடுவுல இறந்து கிடந்தாருன்னு சில போட்டோக்களை காட்டுற. அதுக்கப்புறம் அவரை கொன்னதுனால ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல உங்க தம்பி போய் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் இப்பதான் ஃபர்ஸ்ட் லெவல்ல கிராஸ் பண்ணிருக்கு, சோ எதுவும் ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. அவரோட பாடி பழைய சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க பாறைகள்ல கடந்துச்சு, மேல இருந்து அவரு கீழே விழுந்து சூசைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. என்னோட தம்பி அப்படியாப்பட்டவன் கிடையாது, யாரையும் கொல்லவும் மாட்டான், அவனும் சூசைட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உங்க அண்ணனுக்கு எக்ஸ்ட்ரீமா பைபிள படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சில வாரங்கள் போறாங்க. அது ஒரு மலை மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல டிடெக்டிவ் சொல்றாரு, மா இந்த இடம் எல்லாமே வாட்டிகனுக்கு சொந்தமானது, நீ கொஞ்சம் ரூடா பேசாத, இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அமிச்சிட்டு ரோம்ல இருக்க ஃபாதர்ஸ் வச்சு இவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, தேவையில்லாம கொஞ்சம் கோவப்படாம இருமா அப்படின்ட்டு உங்க தம்பி இந்த இடத்துலதான் விழுந்தாரு அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாரு. அவரை அனுப்பி வச்சுட்டு நான் தனியா பாக்கணும்ட்டு இவ எட்டி போய் பாக்குறா. மேலேந்து பாக்கும் போது அது ஒரு பீச்சோட சீஷோர் மாதிரி இருக்குங்க, கீழே நிறைய கற்கள் எல்லாம் கிடக்குது. அடுத்த சீன்ல இவ போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு போறா, அங்க தன்னோட தம்பிய பாக்குறா, யாரும் இல்லாததுனால தேம்பி தேம்பி அழுகுறா. அழுது முடிச்சிட்டு கிட்டக்கு போயிட்டு அவனை ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி தன்னோட தம்பி நிக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு, இது ஆபத்தான இடம், உடனே கிளம்பி போயிடு அப்படின்னு அவனோட தம்பியோட உருவம் சொல்ல அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல்ல இவன் நினைவு திரும்பி முழிக்கும் போது பக்கத்துல ஒரு சிஸ்டர் நின்னுட்டு இருக்கா. இவளை பார்த்து, காபு நான் உன்னை பாத்துட்டேன் அப்படிங்கிறா. அந்த சமயத்துல அப்ப ஒரு ஃபாதர் வர்றாரு, அவரோட பேர் ரொமேரோ. நான் எங்க இருக்க ஃபாதர் அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறா. நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க அதனால ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கும் போதே சிஸ்டர் குடுகுடுன்னு ஓடி வந்து, இல்ல இல்ல நீங்க எந்திரிக்க கூடாது, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுருக்கு, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபாதர், நான் அவரே அனுப்பி வைக்க பாக்குறா. இருந்தாலும் கிரேஸ் விடாம, என்னோட தம்பி மைக்கேலோட உடம்புல எந்த ஒரு துளிகளும் இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அவரு மேல இருந்து கீழே பீச்ல தானே விழுந்திருக்காரு, கண்டிப்பா அவர் மேல மணல் துளிகள் இருந்திருக்கும் அப்படின்னு ஹீரோயின் வாதாடுறா. அந்த சமயத்துல ஃபாதர்,
இல்லமா அட்டாப்சி பண்றதுக்கு முன்னாடி கிளீனா வாஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அட்டாப்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன கிளீன் பண்ணாலும் பீச் மணல் ஒட்டிட்டு தான் ஃபாதர் இருக்கும், அது அந்த அளவுக்கு கிளீன் ஆகாது, அட்லீஸ்ட் தலையிலையாவது ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்னு இவ சொல்றா. சரிமா நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, உன்னோட ஃபேமிலி யாராவது இருந்தா சொல்ல, அவங்களுக்கு நான் கால் பண்றேன்னு. இல்ல எங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பா ஜெயில இருக்காரு அம்மாவை கொன்னதுனால அப்படின்னு சொல்றா. ஓ உங்க ஃபேமிலிக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு ஃபாதர் சொல்ல, என் ஃபேமிலிக்காக நீங்க ப்ரேயர் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவளுக்கு தூக்கம் வந்துடுற மாதிரி இருக்கு. அவளும் தூங்கி போயிடுறா. அந்த சமயத்துல அவளுக்கு ஏதோ ஒரு கனவு வருதுங்க. மாஸ்க் போட்டுட்டு யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு, அந்த மாஸ்க் போட்ட மனுஷனை சுத்தி நிறைய பேர் நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல குதிரைகள்ல யாரோ எடுத்து வர மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் பதறி போய் ஓடுறாங்க. பின்னாவ முழிச்சு பாக்குறா. அடுத்து இவளுக்கு முழிப்பு வந்தோடனே ஹாஸ்பிட்டல் விட்டு யாருக்கும் சொல்லாம ஒரு டாக்ஸியை புடிச்சு திரும்ப அந்த இடத்துக்கு போய் பாக்க போறா. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல நின்னு பாப்பாங்க. இந்த சமயத்துல இவ கண்ணுக்கு வரிசையா சிஸ்டர்ஸ் மேல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்தவளுக்கு அப்படியே மயக்கம் வந்துருது, தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அடுத்த சீன்ல இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கும் போது இவ கன்னியாஸ்திரிகள் மடத்துல இருக்கா, பக்கத்துல யாருமே இல்ல. இவ நேரா மெயின் சர்ச்சுக்கு வரா. அந்த இடத்துல ஒரு சிஸ்டர் நின்னுட்டு இருக்காங்க. சிஸ்டர் என்னோட டிரெஸ் எங்க, நான் மதர் சுப்பீரியரை பாக்கணும், எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா வாயவே திறக்கல, டக்குன்னு தலையில தொங்க போட்டுக்குது. ஓ நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு கொஞ்ச தூரம் நடந்து போய் பாக்குறான். அங்க மதர் சுப்பீரியரோட குரல் கேக்குது. அந்த இடத்துல பெரிய லஞ்சன் நடந்துட்டு இருக்கு, அவங்க ஒரு பிரேயர் சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் அந்த இடத்துக்கு போறா. வாமா சூடான பிரெட் உனக்காக இருக்கு, நீ சாப்பிடுமா அப்படின்னு அந்த மதர் சுப்பீரியர் சொல்ல, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், என்னோட டிரெஸ் எங்க, என்னோட மொபைல் எங்க அப்படின்னு இவ கேக்க, நீ தண்ணிக்குள்ள விழுந்துட்ட, அப்படியே மயங்கியும் போயிட்ட, உன்ன டாக்ஸி டிரைவர் தான் காப்பாத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு, உன்னோட துணிமணிகள்லாம் நனைஞ்சு போச்சு, பட் உன்னோட மொபைல் இல்லமா அப்படின்னு அந்த சுப்பீரியர் சொல்ல, சரி எதுவா இருந்தாலும் உட்காந்து சாப்பிடு, இது லஞ்ச் டைம் அப்படின்னு சொன்னோன்ன பிக்காபூ சிஸ்டர் இருக்கால அவ எந்திரிச்சு போயிடுறா. இவ அந்த இடத்துல உட்காந்தோன்ன அவளுக்கான சாப்பாடை அந்த பிக்காபூ சிஸ்டர் கொண்டு வந்து குடுக்கறா. இங்க இருக்கவங்களே ஏன் போய் சொல்றீங்க, என்னோட தம்பி சூசைட் எல்லாம் பண்ணிக்கல அப்படின்னு அவ வாதாடிட்டு இருக்கா. உடனே மதர் சுப்பீரியர், உன் தம்பி சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு இல்லமா, அவன் உன்ன அன்பானவ அடக்கமானவ அமைதியானவன் சொல்லியிருந்தான் அப்படின்னு இவளுக்கு சிரிப்பு வருது. ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துக்கு ஃபாதர் ரொமாரியோ வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு மதர் சுப்பீரியர் பாக்குறாரு. கிரேஸ் நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு, ஃபாதர் எனக்கு பதில் வேணும் அப்படிங்கிறா. அடுத்த சீன்ல அவங்க தம்பி சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு சிம்பல் இருக்குங்க, அத காமிச்ச ஃபாதர், என்ன சிம்பல் தெரியுமா, பாவம் மன்னிப்பு கேக்குற சிம்பல், நீ இப்ப ஒரு பாவம் பண்ணிட்டீனா இந்த சிம்பலை தொட்டு கும்பிட்டுட்டு இதுக்கு முன்னாடி நிக்கணும், எத்தனை பாவங்கள் பண்ணிருக்கியோ அத்தனை ஸ்டெப் பேக் சைட்ல எடுத்து வைக்கணும், நிறைய பாவங்கள் பண்ணிருந்தனா மேல இருந்து கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. பரவாயில்ல நான் கம்மியா தான் பாவம் பண்ணிருக்கேன், காஃபியும் ஒரு கேக்கும் சாப்பிட்டேன் அப்படின்னு ஃபாதர் சொல்ல இவளுக்கு சிரிப்பு வந்துருது. இன்னும் ஃபாதர் கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்கா. நீ சொன்னதை பத்தி மதர் சுப்பீரியர் கிட்ட கேட்டமா, இவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி உன் பிரதரோட பாடியை வாஷ் பண்ணிருக்காங்க, அது ஒரு மரியாதைக்காக செய்யறது அப்படின்னு ஃபாதர் சொல்ல, என்ன ஃபாதர் மர்டர் சூசைட் பட்ட கேஸ் தொடவே மாட்டாங்க, இவங்க ஏன் குளிப்பாட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவ கேக்குறா. பாருமா இத பத்தி டிடெக்டிவ் ஹாரிஸ் கிட்டயும் நான் பேசிருக்கேன், ஹாரிஸ் நாளைக்கு சுப்பீரியரை விசாரிக்க போறாரு, நீ கேக்குற எல்லா க்வெஸ்டினுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும், ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ கிரேஸ், இது ஒரு நியாஸ்திரிகள் மடம், இது மட்டும் இல்ல இந்த இடத்துல யாரும் போய் சொல்லி வாழ மாட்டாங்க, உனக்கு என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்றேன், இந்த சர்ச்சும் உனக்கும் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. தேங்க்யூன்னு இவ சொன்னோன்ன உனக்கு ஒன்னு காட்டணும்னு நான் நினைக்கிறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கத சுப்பீரியர் மதம் மேலேந்து பாத்துட்டு இருக்காங்க. இவர் நேரா இவளோட பிரதர் இருந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, பாருமா இங்க இருக்கிறதெல்லாம் உன்னோட பிரதரோட திங்ஸ், நீ பொறுமையா நிதானமா உட்காந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணு, உனக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லு, என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. இவ அங்க இருக்க அட்டைப்பெட்டியெல்லாம் எடுத்து பாக்குற, அவரோட டிரெஸ் ஜபவால ரேசர் இது மாதிரிதான் இருக்கு, ஆனா அதுக்கடியில ஒரு ஃபைல் இருக்கு, அது ஒரு டைரி மாதிரி, அதை எடுத்து வச்சு படிக்கிறதுக்காக டேபிள்ல உட்கார்றா. பயங்கரமான பெருமூச்சு விட்டுட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தோன்னே, என் கிரேஸ நாங்க அடாப்ட் பண்ணும் போது அவளுக்கு நிறைய ஞானங்கள்லாம் இருந்துச்சு, நான் பாஸ்டவ ஞாபகம் வச்சிட்டு இருந்தாங்கிற மாதிரி ஒரு நோட்ஸும் இருக்கு. திடீர்னு இவளுக்கு ஒரு சின்ன கனவு வருது, உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த சண்டை அவளோட கனவுல வந்துட்டு போக, அடுத்த சீன்ல இவளுக்கு ஜட பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் அவுத்து போட்டுட்டு ஃப்ரீ ஹேரா விட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணவ பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்குங்க, அந்த கண்ணாடிய பாக்குறா, திரும்பவும் ஒரு சிஸ்டர் இந்த ரூம்ல இருந்து வெளியில போற மாதிரி இருக்கு, பட் திரும்பி பார்த்தவளுக்கு ஒரே ஆச்சரியம், கதவு சாத்தப்பட்டிருக்கு, எப்படி ஒரு சிஸ்டரோட இமேஜ் மட்டும் இதுல தெரியுதுன்ட்டு நல்லா பாக்குறா. அந்த சிஸ்டரோட இமேஜ் அந்த கண்ணாடியில தெரியுது. இவ கதவை திறந்துட்டு அந்த வழியா வெளியில போறா. அங்க போய் பார்த்தா வரிசையா நிறைய ரூம்கள்லாம் இருக்குங்க, பட் அந்த இடத்துல யாருமே இல்ல. இவளோ கதவை சாத்திட்டு உள்ள வந்துடுறா. இவ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து சாப்பல்ல காட்டுறாங்க. சாப்பல்ல சிஸ்டர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது ஃபாதர் ரொமாரியோ அங்க வேகமா வராரு. இங்க இருக்கவங்க எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொன்னவரு, கண்ணை நோண்டிக்கிட்ட ஒரு சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களை கண்ணத்தை புடிச்சு நீ இங்க இரு அப்படின்னு கோமா சொல்றாரு. அடுத்து மதர் சுப்பீரியர் கிட்ட ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லேடி பேசிட்டு இருப்பாங்க, அவங்களும் ஒரு நன்னுதான். போலீஸ் கிட்ட என்ன சொன்ன, டெவில் வந்து கார்லோ ஃபாதரை கொன்னடிச்சு சாப்பல்ல வச்சு கொன்னடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப
அப்படின்னு அதட்டி கேக்க, ஃபாதர் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்ல, அப்ப நீ ஜெயிலுக்கு போக போற, போலீஸோட டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, யாரு உன்னை பொய்யெல்லாம் சொல்ல சொன்னது அப்படின்னு ஃபாதர் கோபமா கேக்க, எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க தான் சொன்னோம் அப்படின்னு மதர் சுப்பீரியர் சொல்ல, ஃபாதருக்கு கடும் கோபம் வந்துருது. ஆப்பிள்லே கத்துறாரு, நீ தான் சொன்னியா, என்ன தைரியம் தான் சொல்லிருப்ப, ஏன் ஒரே கடவுள் இவருக்கு கீழனா, நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், இங்க இருக்க எல்லா சிஸ்டருக்கும் என்ன தலைவிதிங்கறத நான் தான் முடிவு பண்ணுவேன், ஏன்னா இங்க ஒண்ணுக்கு ரெண்டு கொலை நடந்திருக்கு, உங்க இஷ்டத்துக்கு வளர்னீங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு அவரு கத்த, உடனே சிஸ்டர் நீங்க அவளோட பவரை குறைச்சி எடை போட்டுறாதீங்க ஃபாதர் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த கேண்டில்ஸ் எல்லாம் அணையுது, அப்படியே மேரி மாதா ஸ்டாச்சுவை காட்டுறாங்க. திரும்ப அவ டைரிய படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இன்னொரு ட்ரீம், இவ சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு பிரேயர் பண்றா, எங்க அப்பா இறந்து போக கூடாது, அவர் வீட்டுக்கு வரணும், அவர் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவ ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கர இடி மின்னல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவ ஜன்னல இருந்து கீழே பாக்குறா, அவங்க அப்பா கூட வேற ஒரு உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த செகண்ட் இவ மாடியில இருக்கவ பின்னாடி அந்த உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அகைன் இவ அந்த டைரிய படிச்சுட்டு இருக்கா, அத கோடிங்கும் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பிளீஸ் ஹெல்ப் மீ, ஐம் சோ சாரி, ஐம் சோ சாரி அப்படிங்கிற ஒரு சத்தமும் கேக்குது. இவ மேல இருந்து கீழே பாக்குறா, ஒரு சிஸ்டர் படபடன் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எங்க ஓடுறாங்களோ அங்க இவ ஃபாலோ பண்ணி போறா. அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு, இல்ல பார்த்தா கேண்டில்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, நிறைய மேரி மாதாவோட ஸ்டாச்சு இருக்கு, அதுக்கு நடுவுல அந்த சிஸ்டர் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கைய அவங்களே கட் பண்ற மாதிரி இருக்கு. கிரேஸ் அந்த சிஸ்டர் தொட்டோன்னு அந்த சிஸ்டர் திரும்பி பிக்காபூ அப்படின்னு சொல்றா. மெக் என்ன இது, ஏன் கைய கட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேக்குறா. அந்த செகண்ட் இவ பின்னாடி சிஸ்டர் மெக் நின்னுட்டு இருக்காங்க. ஒண்ணுல கிரேஸ், என் மனசுல தீய எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா நான் இந்த இடத்துக்கு வருவேன், இந்த இடம் யாருக்குமே தெரியாத இடம், சிஸ்டர் கிட்ட சொல்லிடாதீங்க, என்ன இந்த இடம் ரொம்ப அமைதியா அழகா இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்ல சுப்பீரியர் மதர் சொன்னாங்க எதிர்த்து பேசுறவன் வாய சோப்பு போட்டு கழுவணும்னு சொன்னாங்க அப்படின்னு மெக் கிரேசிய சொல்ல. அப்புறம் இந்த இடம் இந்த ஸ்டாச்சு எவ்வளவு அமைதியை கொடுக்குது பாத்தீங்களா, ஆனா நான் தான் சரியில்லை, நான் கெட்டவன் எனக்கு தோணுது, அதுக்காக தான் அப்பப்போ இங்க வந்து நான் பாவ மன்னிப்பு கேக்குறது வழக்கம் அப்படின்னு ரொம்ப இறங்கி பேசணும்னு நம்ம ஹீரோயினுக்கு, இல்ல இல்ல நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி எல்லாம் திங்க் பண்ணாத மெக், மெக் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, எனக்கு அர்ஜென்டா ஒரு போன் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மெக்க கேக்க, அவளும் போன் இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறா. மெக் வெளியில போனதுக்கு அப்புறம் இவளோட ஹாஸ்பிட்டல்ல இவளோட ஃப்ரெண்ட் ஜானுக்கு கால் பண்றா. ஜானுக்கு கால் பண்ணனே, எங்க இவ்வளவு நாளா காணா போயிட்ட, ஹாஸ்பிட்டல்லயும் உன்னை பத்தி எந்த தகவலும் இல்லைன்னு சொல்றாங்க, என்னாச்சு கிரேஸ் என்னாச்சு அப்படின்னு அவர் பதற்றத்தோட கேக்க, நான் இது மாதிரி ஸ்காட்லாண்ட்ல இருக்கேன், சைக்கிள் இறந்துட்டான், உன்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன், இங்க எல்லாமே மர்மமா நடந்துட்டு இருக்கு, எனக்கு நிறைய ஹாலுசினேஷன் வருது, கெட்ட கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு ஜான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பிரியர் மதர் இவ பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. கிரேஸ் உனக்கு ஹெல்ப் வேணும், என்ன விஷயம் பார்த்த அப்படின்னு கேட்டோன்னு ஜான், நான் அப்புறம் பேசுறேன்னு போன கட் பண்ணிடுறா. மதர் கேள்வி கேட்க இவ எதுவுமே பதில் சொல்லல. ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க கிரேஸ், உன்னோட பாஸ்ட்ல இருக்க விஷயம் தான் உன்னோட ஃபியூச்சரை தீர்மானிக்க போகுது, என்ன பாத்தியோ அதை சொல்லு அப்படின்னு சிஸ்டர் கேட்க கேட்க இவ எந்த பதிலும் சொல்லாம போயிடுறா. மறுநாள் காலையில எல்லா சிஸ்டரும் கிரவுண்ட்ல பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது இவ மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவளோட கதவுகள் தட்டப்படுது, திறக்கிறா. அகைன் மெக் வந்து பிக்காபூ அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு இந்த பிக்காபூன்னு சொல்றத நிறுத்துறியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மெக் கேட்க, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. என்னமா அது, எப்ப பார்த்தாலும் சிஸ்டருங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையே கொடுக்குறீங்க, என்னோட ட்ரெஸ் எங்க அப்படின்னு கேக்குறா. அது இன்னும் துவைக்கலையா, துவைச்சதுக்கு அப்புறம் சிஸ்டர் தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னவ உள்ள வரா. இது என்னோட பிரதரோட டைரி அப்படின்னு கிரே சொல்ல, ஆண்களே அழுக்கானவர்கள் அப்படின்னு பெரிய சிஸ்டர் சொல்லிருக்காங்க அப்படின்னு மெக் சொல்ல, எப்படி அழுக்கானவர்கள்னு சொல்ற அப்படின்னு மெக் கிரேஸ் கேக்குறா. அதுக்கு மெக் அவளுக்கு நடந்த பாஸ்ட் லைஃப் கிரஷ் சொல்லிட்டு இதை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல மதர் சுப்பீரியர டிடெக்டிவ் டிசிஐ ஹாரிஸ் கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு, மைக்கேலோட உடம்ப கிளீன் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சிஸ்டர் அவன் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கான், அந்த பாவங்களை போக்குறதுக்காகவும் மேல சின்ன சின்ன ரெண்டுகள் ஊர்ந்துட்டு இருந்துச்சு, அவனோட சதைய கடிச்சு தின்னுட்டு இருந்துச்சு, அதுக்காகவும் தான் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மைக்கேலோட உடம்ப நீங்க தான் பாத்தேன்னு சொல்லிருந்தீங்க, எப்படி மைக்கேலோட உடம்பு சாப்பிளுக்கு வந்துச்சு, அங்கிருந்து நீங்களே ஷோல்டர்ல வச்சு தூக்கிட்டு வந்தீங்களா அவனை அப்படின்னு கேட்க, ஆமா டெடெக்டிவ், நான் என்ன பொய் சொல்றேன்னா உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல சிஸ்டர் நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க பொய் சொல்றீங்கங்கறத அட்வொகேட் கோர்ட்ல நிரூபிச்சிருவாரு, ஏன்னா நீங்க 13 miles தூக்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, பாக்கலாம் நீங்க இப்படி பொய் சொல்றதா இருந்தா உங்களை கிறிஸ்டின் ஆக்ட் கூட மன்னிக்காது, உங்களை ஜெயில போட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவன் கடவுளுக்கும் ஆத்தானுக்கும் நடக்கிற யுத்தத்துல அவன் கலந்துகிட்டான், அவனை கடவுளும் மன்னிக்க மாட்டாரு கிறிஸ்டின் ஆக்டும் மன்னிக்காது, லைட்டுக்கும் டார்க்குக்கும் நடக்கிற யுத்தத்துக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லும் போதே, நம்ம ஹீரோயின் சாப்பல்ல எதையோ தேடிட்டு இருக்கா, அந்த இடத்துல இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃபாதர் ரோமாரியோ வராரு, அம்மாடி கிரேஸ் தம்பியோட ரூம்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பொருள் இருந்ததா பாத்தியா அப்படின்னு கேட்க, டைரி மட்டும் தான் இருந்தது ஃபாதர், அது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, படிக்க முடியலமா, அது ஏதோ ஒரு வேற லாங்குவேஜ்ல எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஃபாதர். அது வேற லாங்குவேஜ் கிடையாது, எங்களோட சைல்ட்ஹுட் லாங்குவேஜ், எங்க வீட்டுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்கும் போது நாங்க தான் இப்படி சிறு வயசுல ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி நாங்க பேசிக்கிட்டோம், அதை எங்க அம்மா மறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க எழுத பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த டைரிய நீ வந்து படிப்பா
வந்துடுறாங்க. உன்னோட அப்பா அம்மாவுக்கு நடந்ததும் இப்போ உன் பிரதருக்கு நடந்திருக்கிறதும் பெரிய துயரமான சம்பவம். இந்த சின்ன வயசுல நீ இதை தாங்கறது பெரிய விஷயம் தான் அப்படின்னு ஃபாதர் சொல்ல, அம்மா ஃபாதர் நான் பழச மறக்கணும்னு நினைக்கிறேன், திரும்ப திரும்ப எனக்கு துயர சம்பவங்களா நடக்குது, திரும்ப அவன் வரப்போறது இல்ல, இறந்தவன் இறந்தவன் தான் ரொம்ப ஃபீல் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கிறத இந்த ஒத்த கண் அதை மாடியில இருந்து குறுக்குறன்னு பாத்துட்டு இருக்கா. திரும்ப இவ சாப்பல்ல உட்காந்து நம்ம பிரதர் எழுதின டைரிய படிச்சுட்டு இருக்கா. திரும்ப இவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருக்கும் போது இவங்க வீட்டுல இருக்காங்க, வெளியில ரெண்டு பேர் யாரோ பேசிட்டு இருக்காங்க, அதுல ஒன்னே இவங்க அப்பா இன்னொன்னு யாருன்னு தெரியல. அப்பதான் வீட்டுக்குள்ள காட்டுறாங்க, ரெண்டு பசங்களையும் தனித்தனி நாய் குண்டு இருக்கும் இல்லைங்களா கேஜ், அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்காரு இவங்க அப்பா. இவங்க அப்பாவை கூப்பிடுறா, அப்பா இங்க வாங்க அப்படின்ட்டு அவரு வேகமா வந்த ஒரு சிலுவையால அந்த கேஜ ஒரே அடி பயந்து போயிடுறா. எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொன்னோன்னுதான் உங்களை எல்லாம் கேஜுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கேன் ஆத்தான்களா அப்படின்ட்டு அந்த கேஜ ஓபன் பண்றாரு. இவ ஆல்ரெடி கையில இந்த சாவியை யூஸ் பண்ணி வெளியில போயிடுங்க அப்படின்ட்டு சைல்டு ஸ்கிரிப்ட் லெட்டர்ஸ்ல சின்ன லெட்டரா எழுதி அதுக்குள்ள சாவியை வச்சு மடிச்சு கையில வச்சிட்டு இருக்கா. அதை உங்க அப்பா ரெஸ்ட் ரூமுக்கு மேல கூட்டிட்டு போவாரு. அந்த சாவிய மேல இருந்து கீழே போடுறா. அப்பதான் தெரியுது அவங்க அம்மாவையும் ஒரு கூண்டுக்குள்ள இவங்க அப்பா அடைச்சு வச்சிருக்காருங்க. கிரேஸ் போட்ட சாவியை எடுத்து அவங்க அம்மா கேஜ திறந்துட்டு வெளியில ஓடுறாங்க. மேல கிரேஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கா, வெளியில அவங்க அப்பா இருக்காரு. சத்தத்தை கேட்டோன்னு அவங்க அம்மாவை துரத்திக்கிட்டு அவங்க அப்பா ஓடுறாரு. அதுக்குள்ள கிரேஸ் கீழே வந்து அவங்க தம்பிய காப்பாத்த பாக்குறா. கேட்ட கூட திறந்துக்க மாட்டா. வெளியில அவங்க அம்மா அலற சத்தம் என்ன ஏதுன்ட்டு ஜன்னல் வழியா பாக்குறா. சதக்கு சதக்குன்னு அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொண்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த கிரேஸ் தம்பிய விடுவிச்சிடறா, கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. ஓவத்தோடு வந்த கிரேஸ் உன்னாலதான் கிரேஸ் எல்லாமே இங்க இருக்க நீ அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல திடீர்னு அந்த இடத்துல தேங்கி சரியறாரு. தம்பிக்காரன் ஒரு பொருளை வச்சு அவங்க அப்பா அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த கனவை கண்டவா அடுத்து சாப்பல்ல காட்டுறாங்க. சாப்பல்ல அலங்காரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு எல்லா அலங்காரமும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஃபாதர் ரொமேரியோ அங்க வராரு. அவர் சின்ன வயசுல எங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் மறந்து போச்சு, கன்னியாஸ்திரிகள் இங்க தத்தெடுத்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஞாபகமும் இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா, உன் தம்பி இங்க வந்ததே ஏதோ ஒரு சாத்தானோட நினைவு சின்னத்தை தேடிட்டு இருந்திருக்கான். அது மலை முகடுகளிலும் கடலோரங்கள்ல தான் புதைக்கப்பட்டிருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவன் அதை கண்டுபிடிக்கல. நானும் ரொம்ப சந்தோஷப்படுறமா, அது வெளியில கிடைச்சு. அதை வேற யாராவது சிலுவை போர் பண்றவங்க கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு சர்ச் மேல ஒரு பேட் ரெபுடேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. தெரியுமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க ஒரு புக் இருக்கு, வரலாறுகளை சொல்லக்கூடிய புக், அதுல உனக்கான பதில் கூட கிடைக்கலாம், அந்த புக்கை படிக்க விரும்புறியா அப்படின்னு ஹீரோயினை கேட்க ஓகே ஃபாதர் அப்படின்றா. அடுத்து இவளுக்கு ஒரு கனவு திடீர்னு வருது. அதுல இவங்க ரெண்டு பேரும் குழந்தையா இருக்கும் போது இதே மதர் சுப்பீரியர் சின்ன வயசுல இருக்க மாதிரி இருக்கு, இதே ஃபாதர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல இவ அடாப்டட் சைல்டு, இவளுக்கான பர்த் சர்டிபிகேட் கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க பேர்ல பர்த் சர்டிபிகேட் இருக்கு, அவங்க ஆனா ஒரு பழங்குடியினரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து இவ சாப்பல்ல புக் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லேடி பெரிய புக் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினும் அதை வாங்கி படிக்க போறா. அந்த சமயத்துல இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லேடி எல்லாரையும் அங்க இருக்க சிஸ்டர் எல்லாரையும் போக சொல்லிடுறா. ஹீரோயின் அதை தனியா படிக்கிறதுக்காக ஓபன் பண்ணும் போது அந்த புக்கும் இவங்க எழுதுற அதே சைல்ட் ஸ்கிரிப்ட்ல தாங்க இருக்கு. அதை பார்த்த ஃபாதர் ரொமேரியோ ஓரமா நின்னு சிரிச்சிட்டு போயிடுறாரு. அகைன் அந்த ட்ரீம் கண்டினியூ ஆகுது. இந்த ரெண்டு குழந்தைகளும் கார்ல போயிட்டு இருக்கு. ஃபாதர் கூட திடீர்னு ஃபாதர் பையனை மட்டும் கீழே இறக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போனவரு ஏதோ ஒரு பொருளை கிரேஸோட நெத்தியில வச்சு ஒரே கடவுள் தான் இருக்காரு ஒரே கடவுள் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வருது, பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த சீன் அதோட கட் ஆகுது. ட்ரீம்ல இருந்து முழிச்சவ அந்த சாப்பல்ல பாக்குற ஈ காக்கா இல்ல, ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு பாக்குற யாரையும் காணும். ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அங்க கடகடன்னு இறங்கி போறான். அங்க போய் பார்த்தா ஒரு தனியா ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமுக்குள்ள பெரிய ஒரு கட்டையாலான ஒரு சித்திரவதை கூடமே இருக்கு. அங்க போனவளுக்கு அந்த கட்டையை தொடும் போது என்னோட பிரதரை எப்படி சித்திரவதை பண்ணாங்கிறது இமேஜினேஷன்ல வருது. பிரதர் மைக்கேல கீழே படுக்க வச்சு அதுக்கு மேல இந்த கட்டைகளை வச்சு இந்த கட்டைகளுக்கு மேல எல்லா நன்னையும் ஏறி நிக்க சொல்லி அந்த ரூம்ல இருந்து வந்தாரு இல்லீங்களா கார்லோ ஃபாதர், அவரு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு பக்க பலமா. சுப்பீரியர் மதரும் உண்மையை வாங்க ஃபாதர், உண்மையை வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப மைக்கேல், நான் எந்த ஒரு தடயத்தையும் பாக்கல, நான் எந்த ஒரு ஆதாரத்தையும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் பலமா குதிங்கன்னு என்ன பார்த்து உத்தரவு போட எல்லா நன்னும் தக்கு புக்குன்னு குதிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவனை இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது, இவனுக்கான டைம் நெருங்கிடுச்சு, இவனை சூசைட் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சுப்பீரியர் உத்தரவிட கார்லோ ஃபாதர் மைக்கேல விடுவிக்க நினைக்க அந்த சமயத்துல மைக்கேல் கார்லோ ஃபாதரை குத்திடுறாரு. கத்தியால ஒரே குத்து குத்துனோன்னு கார்லோ ஃபாதர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. அங்க செத்தவரதான் சாப்பல்ல செத்த மாதிரி இவங்க டிராமா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்கேலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோயினோட கனவு கலைஞ்சு எந்திரிக்கிறான். அந்த சமயத்துல அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் நன்னு
இருக்காளையா, ஒரு கத்தியை எடுத்துட்டு வரா, அவளை குத்துறதுக்காக வரேன், தூய்மைப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி குத்துறதுக்காக கத்தியை நீட்டுவா. அந்த கத்தியை திரும்பி அவளை குத்திடுது. அந்த இடத்துக்கு காபோ சிஸ்டர் வரா. அந்த சீன் அதோட கட் ஆகி அடுத்த சீன்ல டிசி ஹாரிஸ் மீட் பண்ற அந்த இடத்துல இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அம்மா, இந்த சர்ச்ல ஒரே சாவா நடந்துட்டு இருக்கு, என்னதான் நடக்குதுங்கன்னு அதட்டி கேக்குறாரு. சார், நான் சொல்றத நம்புங்க, இங்க இருக்கவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க, என் தம்பியை யூஸ் பண்ணி அந்த நினைவு சின்னத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க, அது முடியாம போனதுனால என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, இங்க வந்ததுல இருந்து பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு கிரே சொல்ல, என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நினைவு சின்னம் காணா போச்சோம், இதனால கொலைகள் நடக்குதான், புடிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஜெயில போடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, பேசையும் சுப்பீரியரையும் ஜெயில போட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி அறையில இருக்காங்க, மானிட்டரும் பண்ணப்படுது. சுப்பீரியர் மதர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, அதே சமயத்துல சர்ச்ல காட்டுறாங்க. சிஸ்டர் மெக் கிரவுண்ட்ல நின்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அதே சமயத்துல ஃபாதர் ரோமேரோ பல்குள்ள எல்லா சிஸ்டரோடையும் போயிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல கிரேஸ் ரிலீஸ் பண்றாங்க. சார், என்ன ரிலீஸ் பண்றீங்க, ஓகே, மதர் சுப்பீரியரை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா அவங்க தான் என் தம்பியோட சாவுக்கு காரணமானவங்க, இதை நான் இமேஜினேஷன்ல பார்த்தேன், பாருமா உங்க கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல, நீ கிளம்பு, எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படும் போது உன்ன கூப்பிட்டுக்கிறோமான்னு அனுப்பி வச்சிருக்காரு. கிரேஸ் நேரா கார்ல போறா. அந்த சமயத்துல அவளுக்கு அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொண்ட அதே காட்சிகள் ஞாபகத்துக்கு வருது. அடுத்து அவங்க அப்பாவை மீட் பண்ண ஜெயிலுக்கு போறான். அந்த இடத்துல அவங்க அப்பா வராரு. எதுக்காக அப்பா என்ன சிறையில அடைச்சு வச்சு பாடு போடாம வச்சிங்க அப்படின்னு கேள்வி கேக்குறா. தப்பு பண்ணிட்டமா, உன்ன சிறையில அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருக்க கூடாது, அதுக்கு முதல்ல உன்னை கொன்னு இருக்கணும், நீ செத்து இருந்தீனா ரெண்டு பேரையும் நான் கேஜ்ல அடைச்சு வச்சிருக்க மாட்டேன், அதுக்குதான் அம்மாவை கொண்டுட்டீங்களே அப்படின்னு கிரேஸ் கேக்குறா. உங்க அம்மாவை இன்னைக்கு நீ காப்பாத்திருக்கலாம், பார்த்த அம்மா வேடிக்கை மட்டும்தான் பாத்துட்டு இருந்தேன், மைக்கேல் இறந்துட்டாப்பா, அதை சொல்லதான் இங்க வந்த அப்படின்னு கிரேஸ் சொல்றா. இது நடக்கும்னு எனக்கு தெரியும், நீ ஒரு சாத்தான், போற இடம் வர இடம் எல்லாமே ஆவும் அழிவும் மட்டும்தான் இருக்கும், 10 வயசுல கடற்கரையில தனியா உன்னை அடாப்ட் பண்ண அந்த இடத்துல உன்னை நீ சாகட்டும் அப்படின்னு யாரோ கடற்கரையில உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க, அது தெரியாம உன்னை தூக்கிட்டு வந்து குடும்பமே நாசமா போச்சு அப்படின்னு டென்ஷன் ஆனவர் பயங்கரமா கத்துறாரு. அங்க இருந்து திரும்ப சாப்பிள நோக்கி வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல திரும்ப அவங்க அம்மாவோட டெட் பாடியும் மைக்கேலோட இறந்த உடலும் கனவுக்கு வருது. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹாரிஸ் சுப்பீரியர் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், மைக்கேல் ரொம்ப புத்திசாலி, அவன் கடவுளுக்கு கீழ்படிந்தவன், அவனுக்கு திடீர்னு ஒரு டெவிலோட ஸ்பிரிட் கிடைச்சது, எதனாலனா அவனுக்கு அந்த ரிலீக் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, அந்த நினைவு சின்னம் கிரேஸ் தாங்கிறது தெரிஞ்சிருச்சு, அந்த ரிலீக் கிரேஸ் தான் அப்படின்னு சுப்பீரியர் சொல்ல, அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. சாப்பல்ல ஃபாதர் எல்லா சிஸ்டரையும் படுக்க வச்சிருக்காரு. ஒரு பிரேயரை பாடிக்கிட்டே யாரையும் தூய்மைப்படுத்துங்க சுத்தப்படுத்துங்க, ஒரு டெஸ்ட் தெரிஞ்சு போயிடும், யாரு சாத்தான் யாரு கடவுளோட பிள்ளைகள்னு சொல்லிட்டே இருக்காரு. கிரேஸ் வந்தவ நேரா சிஸ்டர் மேக் கிட்ட, மாரியா ஃபாதர் எங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மேக், நீங்க தான் எங்களோட வீல் சேர்னு மதர் சுப்பீரியர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கண்ணு போன சிஸ்டர் இருக்காங்களே அவங்க கத்தி எடுத்துட்டு ஓடி வந்து கிரேஸ குத்த வராங்க. பட் அவங்க கையை யாரோ ஒரு பவர் தடுத்து அவங்க ரிஸ்ட் உடையற அளவுக்கு கையை பிடிச்சி முறுக்கி தூக்கி எறியுது. இதை பார்த்த மேக் ஓடுறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வர, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தான் அந்த ரிலீக், நீங்க ஈவில் ஸ்பிரிட் சொல்லிக்கிட்டே ஓடுறா. நேரா ஓடுனவ அவளுக்குன்னு ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சிருப்பா இல்லைங்களா, ஏரி மதர் ஸ்டாச்சு இருக்குமே அந்த இடத்துக்கு போயிடுறா. அந்த இடத்துக்கு போனவ, கடவுளே என்ன சாத்தான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னைய உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு தன்னோட கையை தானே வெட்டிக்கிறான். அந்த சமயத்துல திரும்பி பார்த்தா கிரேஸ் வந்து நிக்கிறான். நான் சாத்தான் கிடையாது, எதுவும் கிடையாது, என்ன நம்பு அப்படின்னு சொன்னோட, ஐயோ தெரியாம என் கையை வெட்டிக்கிட்டேனே, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு மெக்கு கதறிக்கிட்டே கீழே விழுகிறான். குபு குபுன்னு வெளியில வருது, உடம்புல ஒரே ரத்தம் பரவுது. அந்த சமயத்துல அங்க இருக்க கண்ணாடியில கிரேஸோட உருவம் நன் வேடம் போட்டுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அது எங்கேயோ போக அப்பதான் கிரேஸுக்கு புரியுது, தீய சக்தி நான் தானா, அப்பா சொன்ன மாதிரி நான் தானா அப்படின்ட்டு சாப்பல நோக்கி ஓடுறா. சாப்பல்ல போய் பார்த்தா எல்லாரும் நின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாதர் ரொமாரியோ நடுவுல நின்னுட்டு இருக்காரு. ஓடி போய் கீழே விழுந்து கதறா. ஃபாதர், அப்பா சொன்ன மாதிரி நான் தான் அந்த ஈவில் ஸ்பிரிட், ரிலீக் நான் தான், அந்த கெட்டதோட நினைவு சின்னம் நான் தான், என்ன காப்பாத்துங்க ஃபாதர், என்ன காப்பாத்துங்க ஃபாதர்னு கதறா. நீ கெட்டதெல்லாம் கிடையாதுமா, ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு அவளை அங்க இருக்க சிஸ்டர் எல்லாம் அலேக்கா அப்படியே தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு நடுவுல ஒரு மரப்பெட்டி இருக்குங்க, அதை ஓபன் பண்றாங்க. ஒன்னு நான் இப்ப பியூரிஃபை பண்ண போறேன், அதுக்கு விருப்பமா அப்படின்னு கிரேஸ் கேட்க, என்ன பியூரிஃபை பண்ணுங்க, தன்கிட்ட இருந்து என்ன விடுவீங்க அப்படின்னு சொன்ன கிரேஸ் ஒரு காட்டின வழியில அந்த மரப்பெட்டி திறக்கப்பட்டோன்னா கீழே ஒரு பாதாளம் இருக்கு, அங்க இறங்குறா. அங்க ஒரே கும்மிரட்டா இருக்கு. அந்த சமயத்துல கிரேஸ்க்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இவளுக்கு அடிக்கடி ஒரு ஞாபகம் வரும் இல்லைங்களா, யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு சுத்தி நிக்கும் போது குதிரையில சில பேர் அவங்கள துரத்திக்கிட்டே வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இவளுக்கு மாஸ்க் போடப்பட்டிருக்கு, ஒரு கேஜ்ல அடைச்சிருக்காங்க. இதே சூசைட் ஸ்பாட்ட பாக்குறா அடுத்த சீன்ல. இப்ப கிரேஸ் நின்னுட்டு இருக்க அதே பாதாளத்துக்குள்ள சின்ன வயசுல சில சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல அவளை அடைச்சிட்டு போறாங்க. அவ அழுதுட்டு இருக்கா. அடுத்த நொடி கிரேஸ்க்கு நினைவு திரும்புது. அதர் ரொமாரியோ அதை மூடுங்க அப்படின்னு சொல்றாரு. வெளியில எல்லா சிஸ்டரும் ஜாபம் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபாதரோ சீல் தி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறாரு. அந்த சமயத்துல பார்த்தா ஃபாதரோட கைகள்ல ஏதோ பட நாந்து பாக்குறாரு. மேல நிக்கிற ஸ்டாச்சூல இருந்து கத்தி உருவப்பட்டு அப்படியே ஃபாதரை குத்திடுது. அதே சமயத்துல கிரேஸ் அந்த கதவுகளை மூட விடாம கைய வச்சு தடுத்துறா. வெளியில வந்த கிரேஸை பார்த்து எல்லா சிஸ்டரும் ஓரமா ஓடி போய் நின்னுக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபாதர் துயிருமா கொலையுமா கிடக்குறாரு. அவரை பார்த்து கிரேஸ், என்ன இந்த பாதாளத்துக்குள்ள அடைக்கிறது
இதுதான் உங்களோட பிளானா ஃபாதர்? அப்ப பாவம் மன்னிப்புன்னு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கிரேஸ் கேக்குறா. கடவுள் பாவிகளுக்காக தான் உயிரை விட்டாரு, ஆனா பாவம் செஞ்ச ஏஞ்சலுக்காக இல்ல அப்படின்னு ஃபாதர் ரொமாரியா சொல்ல, அப்ப நான் தான் அந்த ஈவில் ஸ்பிரிட்டா அப்படின்னு கிரேஸ் கேக்குறா. நீ தான் அந்த ஈவில் ஸ்பிரிட், வெளிச்சத்தை அணைக்க வந்த ஈவில் ஸ்பிரிட், அதனாலதான் நீ கடவுளை வெறுக்கிற, அதனாலதான் உன் தம்பி கூட நீ தொடர்பே இல்லாம இருந்த, நீ பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டியது உன்னோட தம்பி கிட்டதான் அப்படின்னு ஃபாதர் அதற்ற தோணியில சொல்ல, கிரேஸ் இங்க இருந்து ஓடுறா. கிரேஸ பார்த்த எல்லா சிஸ்டரும் ஒதுங்கிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் ஹாரிஸ் வராரு. கிரேஸ் எங்க இருக்க, அது இருக்கீங்களா இருக்கீங்களா தேடி பாக்குறாரு. அங்க ஒரு ஈ காக்கா இல்ல. இந்த பக்கம் கிரேஸ் அந்த சூசைட் ஸ்பாட்டுக்கு போயிடுற. அங்க போயிட்டு அவ பாவம் மன்னிப்பு கேக்குறதுக்காக அங்க இருக்க சிம்பல வணங்கி கும்பிட்டுட்டு பின்னாடியே நடந்துட்டு இருக்கா. சமயத்துல டிடெக்டிவ் அங்க வந்துடுறாரு. தற்கொலை பண்ணிக்காத, நீ செய்யாத, ஹோக்கஸ் போக்கஸ் மாதிரி மைண்ட் கேம் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதையும் கேட்காத கிரேஸ் இருந்து அப்படியே விழறா. அவளோட இமேஜினேஷன்ல திரும்ப அவளோட வீட்டுக்கு அவ போற மாதிரி இருக்கு. அவ பிரதரும் அவளும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கும் இல்லையா, அதை பாக்குற. அதுல மைக்கேலோட மேல ரத்தம் இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ரத்த துளிகள் அங்க இல்ல. இவ ஒரு ஓரமா நின்னு கைகளையே பாத்துட்டு இருப்பா. அவ கை முழுக்க ரத்தமா இருக்கு. அந்த சமயத்துல உண்மையான கிரேஸ், ஒரு சிஸ்டர் கண்ணாடியில தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஹலோ ஹலோ, நீ அந்த வீட்டுக்குள்ள சிஸ்டரோட உருவத்தை தேடி இருப்பாளே, அந்த நிகழ்வு இப்ப நடக்குது. திரும்ப கீழே விழுந்துட்டு இருக்க அவளுக்கு நினைவு திரும்புது. திரும்ப இமேஜினேஷன் குள்ள போறா. இறந்து கிடக்குற அவங்க அம்மா கிட்ட போறா. அவங்க அம்மா கண்ண மூடி வச்ச கிரேஸ் நேரா வீட்டுக்குள்ள வரா. கிரேஸ் பெட்டு கடியில குழந்தையா இருக்கும் போது ஒளிஞ்சிட்டு இருப்பா இல்லையா, அப்ப அவங்க அப்பா மயங்கி கீழே விழுவார் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, சிஸ்டர் ரூபத்துல இருக்க இந்த கிரேஸ் தான். சிலுவையால அவங்க அப்பாவை அடிச்சு கொண்டு இருக்கும். அடுத்து சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது தம்பிய மட்டும் ஒரு ஃபாதர் கீழே இறக்கி விட்டு ஒரு கடவுள் தான் இருக்காரு ஒரு கடவுள் தான் இருக்காருன்னு சிலுவைய தலையில வச்சு அமுக்கும் போது அந்த இடத்துக்கும் இந்த சிஸ்டர் வந்து ஆக்சிடென்ட பண்ண வச்சது இவதான். அடுத்த சீன்ல அந்த ஒரு கண் போன சிஸ்டர் கை உடைஞ்சதே அதுவும் இவளாலதான். ஃபாதர் மேல கத்தி கொத்துனதும் இவளாலதான். ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சிஸ்டர் தன்னை தானே குத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அதுவும் கிரேஸாலதான். அடுத்த சீன்ல பாவம் மன்னிப்பு கேக்குற இடம் சூசைட் ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மைக்கேல் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி மூணு சிஸ்டர் நின்றுட்டு இருக்காங்க. அவனோட பாவத்துக்காக நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ஆஃப் பண்றாங்க. அந்த சமயத்துல அவங்கள தாண்டி கிரேஸ் உள்ள வரா. அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கெட்ட ஆவி தீய சக்தி வந்துருச்சு அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. கிரேஸ் நேரா தன்னோட தம்பி மைக்கேல் கிட்ட போறா. மைக்கேல் என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு கெட்ட ஆவின்னு உன்கிட்ட இருந்து மறைச்சதுக்காக உன்கிட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்ததுக்காக எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்ல, நீ அப்பாவை காப்பாத்தின மாதிரி என்ன காப்பாத்த வந்திருக்கியாக்கா, இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். இல்ல நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மைக்கேல் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அடுத்த சீன்ல கிரேஸோட பாடி அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கு. டிடெக்டிவ் நோன்னு கத்துறாரு. இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கடற்படையை வச்சு டிடெக்டிவ் கடல் எல்லாம் தேடி பாக்குறாரு. கிரேஸோட டெட் பாடி எங்கேயும் கிடைக்கல. அடுத்த சீன்ல சூப்பீரியர் ரிலீஸ் ஆயிராங்க. சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராரு. வர வழியில பயங்கர ஆத்திரத்தோட, சிஸ்டர் நீங்க பயங்கரமா எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, எப்படி சிஸ்டர் இன்னொருத்தவங்க மைண்டுக்குள்ள போய் அவங்களே சூசைட் பண்ணிக்க வைக்கிறது, எப்படி கிரேஸ் இதை பண்ண வச்சீங்க, நீங்க சிபிஎஸ் சிஸ்டத்தையும் ஃபூல் பண்ணிருக்கலாம் பட் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்க, யாரு சொன்னது கிரேஸ் செத்துட்டான்னு, அவ சாகலப்பா உயிரோட தான் இருக்கா, அவகிட்ட கிரேட் பவர் இருக்கு, டிமோனிக் பவர், அந்த டிமோனிக் பவரை அவளால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா அவ அதை நல்லதுக்கு யூஸ் பண்றாளா கெட்டதுக்கு யூஸ் பண்றாளாங்கிறது அவளை பொறுத்தது அப்படின்னு சிஸ்டர் சொல்ல, அடுத்த சீன்ல காட்டுறாங்க. கிரேஸ் தன்னோட ஊர்ல ஒரு பார்ல ஜான் கூட பியர் சாப்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இப்படிமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார், அது மட்டும் இல்ல உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ ஒரு பேஷண்ட என்கிட்ட கொடுத்துட்டு போனல, உங்களுக்கு இப்ப கண்ணு நல்லா தெரியுது, உன்னோட மிராக்கள் தான் அப்படின்னு உன்ன பிரைஸ் பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்ல, கிரேஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவ இமேஜினேஷன் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுது. அந்த கண்ணு தெரியாத பாட்டி கார்ல ஏறி உட்கார்ந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல சிஸ்டர் வடிவத்துல இருக்க இந்த கிரேஸ் அவங்க கண்ணை தொட்டிருப்பாங்க. அடுத்த சீன்ல ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரி கிரேஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மதர் சூப்பீரியர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அவ முன்னாடி நீட்ட வேகமா வந்த கார் சூப்பீரியர் அடிச்சு தூக்கிடுது. அந்த சமயத்துல திரும்ப ஒரு வாய்ஸ் ஓவர் அவ மனசுல இருந்து வருது, என் தம்பி சொல்லுவான் எப்பவுமே உன்ன ஒரு ஏஞ்சல் காப்பாத்திட்டு இருக்குன்னு, ஆனா எனக்கு தான் அதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றா. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதுல இருந்து டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிரேஸ் வடிவத்துல இருக்கிற டீமன் ஜென்மம் ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்கு, அது நல்லது பண்றதும் கெட்டது பண்றதும் அது கையில தான் இருக்கு, நாம தான் உஷாரா இருக்கணும். எப்படி இருந்துச்சு இந்த சஸ்பென்ஸ்ஃபுல் மிஸ்டீரியஸ் ஹாரர் மூவி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.